ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணுற கேட்6 கேபிளை எலி கடிச்சிட்டாலோ இல்லாட்டி ஃபிசிக்கல் டேமேஜ் எதாவது ஆகிடுச்சுன்னா எப்படி ப்ராப்பராக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த கேட்6 கேபிளை எலி ரொம்ப குதறி வச்சிடுச்சு. இது எந்த யூஸுமே பண்ண முடியல, ஆனால் இதை ப்ராப்பராக ஜாயின் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எலி கடிச்சிருக்க இடத்துல அந்த இடத்த கேபிளை கட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இடத்த கேபிளை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணுற எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிவ் எடுங்க. சிலிவ் எடுத்துகிட்டு தேவையில்லாத இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கேபிளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிலிவ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கேட்6 ஐஓ வேணும். இதில் பார்த்தீங்கன்னா D-Link-ஓட கேட்6 ஐஓ. இதில் வந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஏ ஒன்று பி. இது மாதிரி ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் பி டைப் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் கரெக்டாக கேபிளை வைங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இதில் இம்பாக்டிவில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இது மாதிரி இருக்கும், இது D-Link பிராண்டு. இது மாதிரி இம்பாக்டில் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக பஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத கேபிளெல்லாம் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருங்க. சில டூலில் பார்த்தீங்கன்னா, அதாவது புது டூலில் வந்துட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேபிள்லாம் கட் ஆகி கீழே விழுந்துடும். இது கொஞ்சம் பழைய டூலுங்கிறதுனால அது கட் ஆகலை. நல்ல கட்டால் கட் பண்ணுறேன். இப்போ ஒரு எண்டில் நம்ம ஐவோ அடித்தாச்சு. ஐவோ அடிச்சுட்டு இந்த கேப் இருக்கும், இந்த கேப்பையும் இதில் லாக் பண்ணிட்டுங்க. லாக் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டில் நம்ம ஆர்ஜே கனெக்ட் அடிக்கணும். இதுலேயும் நீங்கள் சிலிவ் எடுத்துருங்க. ஆர்ஜே கண்டை அடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இதை மாதிரி எடுத்து இல்லை கொஞ்சம் இழுங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வழக்கம் போல் நீங்கள் உருவி எடுத்துருங்க. உருவி எடுத்துட்டு இதில் டை சில கலர் கோடிங் இருக்குது, அந்த கலர் கோடிங் பக்கம் உங்கள் சைடில் தெரியும். அந்த கலர் கோடிங் ஏற்ற மாதிரி, பி டைப் கலர் கோடிங் ஏற்ற மாதிரி நீங்கள் இதுக்கு ஆர்டர் பண்ணி வைங்க. இது மாதிரி கரெக்டாக ஆர்டராக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டு இல்லாட்டி கட்டு இல்லாட்டி உங்களுடைய ஆர்ஜே டூல் மூலமாக கட் பண்ணிக்கோங்க. தேவையானோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆர்ஜே கேண்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ஜே கேண்டருக்குள்ளே கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக பஞ்ச் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேபிளாக தெரியும், வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்ஜே கனெக்டர் வச்சு இதை க்ரிம் பண்ணிட்டுங்க. இப்போ க்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்ஒர்க்குக்கு வர டேட்டாவும் சரி இல்லாட்டி கேமராக்கு யூஸ் பண்ண டேட்டாவும் சரி எதுவுமே மிஸ் ஆகாமல் பக்காவாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம கேட்6 கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக ஜாயின் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மற்றும் நம்மளும் ஷேர் பண்ணுங்கள். அதை குறைந்த இந்த வீடியோ கீழே உள்ள கவனமாக கவனம் பண்ணுங்கள். இது போய் இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.